எத்தனை பேருக்கு பிக் பாஸ் 7 தமிழ் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி 2023 ஆண்டு ஞாபகம் இருக்கோ தெரியல. ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட அந்த எபிசோடும் இந்த எபிசோடும், அதாவது இந்த 3 நவம்பர் 2024 நேத்து நடந்த எபிசோட், பிரதீப் அவர்களை கமல்ஹாசன் அவர்கள் விசாரித்த விதம், மக்கள் செல்வன் நம்ம முத்துக்குமரன் அவர்களை விசாரித்த விதம், அது ரெண்டும் பார்க்கக்குள்ள ஆனா நிறைய டிஃபரண்ட் இருக்கு. இங்க மக்கள் செல்வன் பேச விட்டாரு, ஒரு அக்கறையில அவர் வந்து சொன்னாரு. நான் ஆரம்பத்திலே இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஒரு ஆசிரியர் அவருக்கு பிடித்த மாணவரைத்தான் அதிகம் கண்டிப்பார் அப்படின்னு. சரி, இப்ப நிறைய விடயங்கள் இதற்கப்புறம் வருது. முத்துக்குமரன் வாக் அவுட், முத்துக்குமரன் எவிக்டட், முத்துக்குமரன் டைட்டில் இல்ல, ஆர் ஃபேக்டர்னா ஆறுல பேர் இருப்பவங்களுக்கு தான் டைட்டில் அப்படின்னு நிறைய விடயங்கள் வருது. சோ அதை பற்றி இந்த வீடியோல முழு விவரமா பார்க்கலாம். ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆரம்பத்துல முதல் நாளே சொல்லிட்டேன், என்னுடைய ஸ்டைல், என்னுடைய ரிவ்யூ, நான் வந்து எல்லாருக்காகவும் குரல் கொடுப்பேன், ஆனா ஒரே ஒருத்தர் தான் டைட்டில் வின் பண்ணணும்னு நான் நினைப்பேன். அது முதல் நாளே நான் வந்து தீர்மானித்திருவேன். 4 வருஷம் என்னோட ரிவ்யூ ஸ்டைல் அப்படிதான் இருந்திருக்கு. 100 விதம் அதுல நான் சக்சஸ் பண்ணிருக்கேன். இந்த வாட்டி பிக் பாஸ் 8 தமிழ் 6 அக்டோபர் 2024 ஆரம்பிக்கக்குள்ள 18 பேர்ல நான் செலக்ட் பண்ண நபர் முத்துக்குமரன் அவர்கள். ஏன்னா முத்தா ஜொலித்தது அவர் மட்டும்தான். தெரிந்த முகங்கள் பல பிரபலங்கள் வரைக்குள்ள தெரியாத முகமா வந்து பல முகங்களை திரும்பி பார்க்க வைத்து, யார் இவர் அப்படின்னு பல வாய்களை பேச வைத்து, இவர்களது பேச்ச பல காதுகளை கேட்க வைத்த முத்தா ஜொலித்த முகம் முத்துக்குமரன். அப்ப இந்த முகம் தான் இந்த பிக் பாஸ் 8 தமிழோட டைட்டில் வின்னரா வரணும்னு நான் அன்றே சொன்னேன். முதல் நாளே நம்ம போட்டுட்டோம் கம்யூனிட்டியில. சோ அது அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னது போலயே 2-3 வீக் பல மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பொதுவாகவே ஒரு ஒரு பெரிய பிக் பாஸ் அப்படின்றது த பிக்கஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ இந்தியா. அப்படிப்பட்ட ஒரு டிவி ஷோல 105 நாட்கள் கொண்டு போகணும், 4வது வீக்கே இவர் தான் வின்னர் அப்படின்னு போட்டா எல்லாமே அங்கே ஓடாது. அப்ப என்ன நடக்குமுன்னா, அவரை மீதான தாக்கம், அவர் மீதான மன அழுத்தம், அவரை விட வேற நபர்களை பெரிதா காமிப்பது, அவர் வின் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்னு மக்களை திண்டாட வைப்பது, அவருக்கே பெரியது ஒரு சந்தேகத்தை கொடுப்பது, உள்ளுக்குள்ள போட்டியாளர்கள் வந்து அவ்வளவு டஃப் அவருக்கு குடிக்கலன்னா ஷோவை நடத்துற ஹோஸ்டே அவருக்கு அகேன்ஸ்டா பண்றது, இதுதான் பிக் பாஸ். பல சீசன், 21 சீசன் பார்த்திருக்கேன் தமிழ், தெலுங்கு, மலையாளம். சோ ஆக விஜய் சேதுபதி அவர்கள் கமல்ஹாசன் அவர்கள் மாதிரி பண்ணுவாங்கல்லாம் சத்தியமா இல்ல. ஏன்னா மக்கள் செல்வன் மக்களில் இருந்து வந்தவர். கமல்ஹாசன் அவர்கள் இந்த ஷோ விட்டு போக காரணமே பிரதீப்புக்கு. அவர் மக்களோட குரல் இல்லாம, மக்கள் பிரதீப வழியில் அனுப்பாம, அவர் தனிப்பட்ட ரீதியில மக்களோ டிவியோ பிக் பாஸ் டீமோ வழியில் அனுப்பாம பிரதீப் எந்த தப்பும் பண்ணாம கமல்ஹாசன் எடுத்த முடிவாலதான் கமல்ஹாசன் அவர்கள் இந்த சீசன் 8 இல்ல. சரியா, அதுக்காகத்தான் மக்கள் செல்வன் வந்தாரு. அதனால இன்னொரு பிரதீப் ஸ்டோரி தமிழ் பிக் பாஸ்ல நடக்காது. சரியா, ஓகே, இது ஒரு விடயம். ரெண்டாவது நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் முத்துக்குமரன் அவர்களை பத்தி எனக்கு முதல்ல தெரியாது. இந்த பிக் பாஸ் நான் பார்த்தேன். அவருக்கு பெரிய பேக்ரவுண்ட், ஃபேமிலி பேக்ரவுண்ட், பெரிய பணக்கார பேக்ரவுண்டும் இல்ல, செலிபிரிட்டி பேக்ரவுண்டும் இல்ல, அரசியல் பேக்ரவுண்டும் இல்ல. என்ன போல உங்களை போல ஒருத்தர் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஹி இஸ் டிசர்விங். சரிங்களா? சோ அப்படி இருக்கக்குள்ள அவருக்கான தடைகள் வெளியில நிறைய இருக்கு. எல்லாருமே காசை வச்சு விளையாடுறாங்க, அரசியலை வச்சு விளையாடுறாங்க, செலிபிரிட்டியை வச்சு விளையாடுறாங்க. அப்ப அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு சக்தி மக்கள் சக்தி. வெளியில உள்ளுக்குள்ள அவருக்கு இருக்கிற சக்தி அவருடைய தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, அவருடைய உண்மை. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த 4 கிழமைகள்ல 28 நாள் அவரை படித்ததுல கண்டிப்பா அவரோட மனதைரியம் அதை அசைக்க முடியாது. அவரை இந்த ஷோ விட்டு போகவும் மாட்டாரு, இந்த ஷோ விட்டு போற மாதிரியான வார்த்தைகள் அவர் விடவும் மாட்டாரு. சரிங்களா? அது எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. ஆக மொத்தத்துல பிரதீப்புக்கு நடந்தது போல ரெக்கார்ட் கொடுக்கிற மாதிரியான சந்தர்ப்பங்கள் முத்துக்குமரனுக்கு வராது. சரிங்களா? அவரா உருவாக்க மாட்டாரு. ஆக நம்மட கடமை என்னன்னா, என்ன தடைகள் வந்தாலும், என்ன மேனிப்புலேஷன் ஏற்பட்டாலும், ஏன்னா நிறைய வாய்கள் இனிமேல் தான் பேசும், முத்து அப்படி பண்ணது தப்பு, முத்து இப்படி பண்ணது தப்பு அப்படின்னு நிறைய பேசும். சோ நான் முடிவு பண்ணிட்டேன், அவர் தான் வின்னர் முதல் நாளே. சோ அதே போல நீங்களும் அதுல இருந்து மாறாம போக்கஸ் பண்ணுங்க, முத்துக்குமரனுக்கு ஓட் போடுங்க. இன்னைக்கு நாமினேஷன்ல வருவாரு, கண்டிப்பா முத்து ரசிகர்கள் தெரிக்க விடுங்க. சரிங்களா? சும்மா அதிரணும் போட்டிங். இது வந்து நான் உங்ககிட்ட சொல்ல வந்த ஒரு விடயம் ஒண்ணு. சரிங்களா? அடுத்தது, நேத்து எத்தனை பேர் பாத்தீங்க, அதாவது அந்த ஒரு இன்டர்வியூ ஒன்று வைப்பாங்கல்ல, அந்த இன்டர்வியூல மணிகடும் அந்த 3 பேரு, ராயன், அப்புறம் ராணவ், இன்னொன்னு சிவகுமார்,
அவங்கள வந்து பாய்ஸ் டீம் வந்து இன்டர்வியூ வைக்கணும், அந்த மூணு பேர்ல ரெண்டு பேரை எடுக்கணும் அப்படின்னு. அதுல வந்து முத்துக்குமரன் அவர்கள் சைலண்டா இருந்தார்ல, அதையும் குறையா வந்து சொல்வாங்க சில பேரு. காரணம் என்னன்னா, அங்க என்ன தப்பு நடந்தாலும் முத்துக்குமரன் இப்படி சொன்னார், முத்துக்குமரன் அப்படி சொன்னார். பாய்ஸ் டீமும் சொல்லுது, கேர்ள்ஸ் டீமும் சொல்றது, அந்த மனுஷன் என்னத்த பண்ணுவாரு என்னத்த பண்ணுவாரு. சோ அதனால அவர் வந்து கொஞ்சம் இவங்களை பேச விட்டு சைலண்டா இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த மூவ் வந்து ஸ்மார்ட்டான மூவ். அதான் நான் சொன்னேன், அவர் வெரி இன்டெலிஜென்ட், சரிங்களா. நான் பார்த்த போட்டியாளர்கள், தமிழ் பிக் பாஸ்ல நான் பார்த்த போட்டியாளர்கள்ல நான் வியந்து ரசித்தது முத்துக்குமரன். எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் வின் பண்ண நபர்கள்லயே ரொம்ப அதிபுத்திசாலியான திறமையான வின்னர் அப்படின்னா முத்துக்குமரன் தான். நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டு அவர் தான் வின்னர். அதனால நான் இப்பயே நான் அவரோட வின்னர் கேட்டகரியில வச்சாச்சு, சரிங்களா. சோ அப்படி இருக்கக்குள்ள அவர் அவருக்கு எப்பப்ப என்னென்ன மூவ் பண்ணணும்னு தெரியும். அதோட ஒரு கட்டமா அவருடைய அந்த ஸ்மார்ட் மூவ் நான் அதுல வந்து பார்த்தேன். அதே நேரத்துல வீரன் எப்பயுமே பயப்படவும் மாட்டான் தயங்கவும் மாட்டான்ன்றதுக்கு நீங்க எத்தனை பேர் நோட் பண்ணீங்க மக்களே, ராணவ் அப்படின்னு ஒருத்தர் வந்தார்ல, அவரை பார்த்தோன்னே எல்லா பாய்ஸும் பயந்துட்டாங்க. கேர்ள்ஸ்ல பல பேர் மயங்கிட்டாங்க, பாய்ஸ்ல பல பேர் பயந்துட்டாங்க. அதுல பயப்படாம இருந்த ஒரே ஒரு நபர் முத்துக்குமரன் அவர்கள். அதற்கு ஒரு உதாரணம் என்னன்னா, அந்த இன்டர்வியூ இருக்குல்ல, அந்த இன்டர்வியூல எப்படியாவது ராணவ தட்டி விடணும்னா எல்லா பாய்ஸும், முக்கியமா அருண் பிரசாத், விஷால் அண்ட் தீபக், இவங்க எல்லாருமே, சத்யா, இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கல, ராணவ கண்டா பிடிக்கல. ஏன்னா பார்த்தோன்னே எப்படி முத்துக்குமரன் பிடிக்கலையோ அது போல ராணவ்கிட்டயும் இதை உணர்ந்துருக்காங்க போல இருக்கு. இவன் வந்து கண்டிப்பா ஒரு டஃபான ஒரு போட்டியாளர், ஸ்ட்ராங்கான ஒரு போட்டியாளர்னு. அப்ப வெட்டி விட பார்த்தாங்க, அப்ப முத்துக்குமரனோட குரல் மட்டும்தான் கேட்கும். அவங்க கடைசி அந்த முடிவெடுப்பாங்கல்ல, ராயன் அப்புறம் வந்து சிவகுமார் அப்படின்னு முத்துக்குமரன் மட்டும்தான் குரல் கொடுப்பாரு. எதை வச்சு இந்த முடிவெடுத்தீங்க அப்படின்னு. அப்ப அங்க மேஜாரிட்டி ஆஃப் த ஓட்ஸ் வந்து அவங்கட கருத்துக்கு இருக்கக்குள்ள முத்துக்குமரன் எதுவும் கிடைக்கல. ஏன்னா இதையும் வந்து அதுக்கப்புறம் அடுத்த வீக்கின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா, நம்ம எல்லாம் சாதாரண மனுஷங்க, சூப்பர் ஹியூமன் இல்ல, சாதாரண இடத்துல இருந்துதான் நம்ம வந்து நானும் பேசுறேன் நீங்களும் பாக்குறீங்க. அவரும் சாதாரண இடத்துல இருந்து அந்த ஸ்டேஜுக்கு போயிருக்காரு. அப்ப அவரும் நம்மளை மாதிரி திங்க் பண்ணுவாரு, நம்ம வேற ஏதாவது இல்ல இல்ல அது தப்பு, அநியாயத்தை தட்டி கேட்க போறோம் போனா நம்ம அடுத்த வீக்கெண்டு வச்சு செஞ்சா என்ன பண்றதுன்னு போட்டு. ஓகே, அவர் வந்து ஸ்மார்ட்டா மூவ் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது மாற்றம் ஒன்றே மாறாது, சரிங்களா. அந்த மாற்றத்தை எப்படி மாற்றிக்கொள்ளணும் என்றது மிஸ்டர் முத்துக்குமரன் அவர்களுக்கு நான் அவரை கடந்த 28 நாட்கள்ல படித்ததுல அவரிடம் நான் உணர்ந்தது, சரியா. அவர் அவரோட வேலையை சரியா பார்ப்பாரு, அந்த வெற்றியை நோக்கி அவர் சரியா போவாரு. நம்ம நம்ம சகோதரங்கள் சரியான முறையில அதற்கான வேலைகளை பார்ப்போம், ஓட் போடுவோம், அவரை பற்றி நல்லதை சொல்லுவோம், அவருக்கு நடக்கிற தீமைகளை சொல்லுவோம், அதே நேரத்தில் தகுதி இல்லாத நபர்களும் ஒன்னா வெளியில் அனுப்புவோம், சரிங்களா. சோ ஓகே மக்களே, நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இன்னைக்கு கண்டிப்பா ஓட்டிங் திறந்ததுக்கு அப்புறம் அன்ஆபிஷியலையும் சரி ஒபிஷியலையும் சரி சும்மா தெரிக்க விடுறோம், சரிங்களா. நன்றி.